ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்ற மந்திரத்தையும் உலகிற்கு எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா நேரம். ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கர அன்னையின் அடியார்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கர நேரம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. ஆம் நேர்களே, நமது வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நல்வினை தீவினை இருக்குது. இப்படிப்பட்ட நல்வினையா இருந்தாலும் சரி தீவினையா இருந்தாலும் சரி எல்லாமே விதிப்பயன் தான் நடக்குது. அப்படிப்பட்ட விதிப்பயனை மாற்றக்கூடியதுதான் ஜெய் பிரத்யங்கர அன்னையின் வழிபாட்டு முறைகள். ஆம் நேர்களே, ஜெய் பிரத்யங்கர அன்னையின் தினசரி ராகுகால பூஜை முறைகள் மற்றும் அதற்கான மூல மந்திரமான ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே எனும் மந்திரத்தை உலகத்திற்கே எடுத்துரைத்த ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கர தாச சுவாமிகள் அவர்கள் எங்க கூட நேரலை நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. என்றும் போல இன்றைக்கும் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள், உடல் சரியில்லாமல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் பல வருட காலமாக அவங்க போராடிட்டே இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில. அவர்களுக்கு ஜெய் பிரத்யங்கர அன்னையின் தினசரி ராகுகால பூஜை என்ன விதத்துல பயனளிக்கும் சுவாமி, அதை நமது நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிய நேயர்களுக்காக சொல்லிடுங்க சுவாமி. நிச்சயமா, எந்த நிலையிலும் இந்த தாயை இந்த ராகுகால பூஜையை பிடித்தவர்களை நிச்சயமாக காக்கக்கூடிய சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. ஏன்னா இந்த ராகுகால பூஜை எடுத்து செல், உலகம் முழுதும் பரப்பு, அதனால் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு அன்னை என்னைக்கோ சொன்னான். இன்று வரை அதை ஒரு பணியாக, தினமும் அது ஒரு கடமையாக, அது ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கணும். அந்த ராகுகால பூஜை செய்யும் போது இப்ப நீங்க கேட்ட நோய்வாய்ப்பட்டிருப்பவர்களுக்கு, ஏன்னா ரொம்ப காலமாக படுத்த படுக்கையாக இருப்பாங்க, இல்லை திடீர்னு ஒரு 2-3 மாசமாக இருப்பாங்க, இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு எந்த வகையிலையும் தீர்வில்லை. மருத்துவத்தை நம்ம குறை சொல்லலை, அவங்களுடைய வழிபாடு தெய்வங்களை குறை சொல்லலை, ஆனால் இந்த தெய்வத்தின் சக்தி அபிரவிதமானது. நீங்கள் என்ன கேட்டீர்களோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி, என் பின்னே அமர்ந்திருக்கக்கூடிய சக்தியை பாருங்கள். அன்னை ஜெய் பிரத்யங்கர அஷ்டபுஜத்தில் அபய வரத்தில் இருக்கின்றால் இந்த தாய் உங்களை காப்பாள். அதை எப்படி செய்யணும், அந்த தாய் காப்பாள்னா அந்த தாய் எப்படி வந்து நம்மளை காப்பாள், அவளிடம் நீங்கள் நெருங்க வேண்டும். எப்படி நெருங்க வேண்டும், ராகுகால பூஜையின் மூலமாக அவளிடம் நெருங்க வேண்டும். ஒரு தெய்வத்தை பார்க்கணும்னா அந்த கோயிலுக்கு போகணும், அந்த தெய்வத்தை பார்த்துட்டு வந்துடும், அவ்வளோதான் நம்மளுடைய சாமியை கும்பிட்டோமா வந்தா அவ்வளோதான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகணுமா, இல்லை நம்ம நினைச்சோமா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி போகணுமா, நினைக்கும் போதெல்லாம் போகிறோமா, பலன் கிடைக்குதுன்னா அப்பப்போ போயிட்டு இருக்கும். இப்போ திருப்பதி நினைச்ச போதெல்லாம் போறோம், வேண்டிக்கிறோம், எடுத்து வைக்கிறோம், காணிக்கு வந்தோடனே உடனே நிறைய விஷயங்கள் நடந்தோடனே போய் செஞ்சுட்டு வந்துடுறோம் எல்லாம், இல்ல குலதெய்வத்துக்கு செஞ்சுட்டு வரோம், இல்ல மத்த தெய்வங்களுக்கு போறோம். ஆனா இந்த தெய்வத்துக்கு ஒரு முறை அந்த ஆலயத்தின் மண்ணை மிதியுங்கள், அந்த அன்னையின் படத்தை வாங்கி கொண்டு, படத்தை அங்கதான் பிரிண்ட் போட்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க பிரிண்ட் போட்டு கூட கொண்டு வந்து அவளை மடியில வச்சுக்கிட்டு நீங்க அழைச்சிட்டு போங்க ஐயா, அழைச்சிட்டு போய் ராகுகால பூஜை பண்ணுங்க, அல்லது நீங்கள் வீட்டில் பூஜை செய்துட்டு அந்த மண்ணை மிதிங்க. எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் அதற்கு நீங்கள் ராகுகால பூஜையின் மூலமாக 2 அகல் தீபம் ஏத்துங்கள். நம் ஊழ்வினை, நம் வினைப்பயனால் தான் நமக்கு நோய் வருது. ஒன்னு கர்ம கடன் இருக்கனால தான் நமக்கு கடன் ஜாஸ்தியா வருது, அதுல ரோக கடன் ஆயிடுது, ரோகம்னா உடம்பு. அப்ப அந்த கர்ம கடனை எப்படி கழிக்கணும், ஒரு தெய்வத்தை மூலமாக விளக்கேற்றி ராகுகால நேரத்தில் விளக்கேத்துங்க. அப்படி அல்லது காலை மாலை கண்டிப்பாக வீட்டில் விளக்கேத்தும், இந்த தாயின் படத்தை வைத்து 2 அகில் தீபம் வைத்து அவளுக்கு ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் சிறிது தேன் விட்டு ஒரு டம்ளரில் தண்ணி, புரியுதுங்களா. மற்றபடி ராகுகால பூஜையின் விளக்கங்களை பாருங்க, அனைத்து தகவலும் தெரியும், இல்ல அலுவலகத்தில் கிளங்க சொல்லி அம்மா கூடவே வழி நடத்தும் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே சொல்லிக்கொண்டு அவளின் போற்றி நாமாவளியை ஜெய் ஜெய் பிரத்யங்கரா போட்டு, ஜெய் மங்கள ரூபினியை போட்டு, ஜெய் உலகாலம் தாயை போட்டு, ஜெய் கிளாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி போற்றி, இந்த மாதிரி போற்றிகள் வரும் நம்மளுடைய போற்றி. ஏன்னா இது அவள் கொடுத்தது, அவள் கொடுத்து நாம் எழுதியது,
புரியுதா? அந்த போற்றியை படித்து உங்கள் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமைய அவளை வழிபடுங்கள். என்ன நீங்க விளக்கேற்றும் போதே அந்த விளக்கில் எரியும் ஜோதியின் மூலமாக அது எப்படி ஒளிர்விட்டு எரிகின்றதோ உங்களுடைய தீ வினைகளை பஸ்பமாக்கிவிடும். தீவினைகளை பஸ்பமாக்கினால் அந்த நோயினையும் பஸ்பமாக்கி உங்களை இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதையை திரும்ப பெறணும்? நோய்வாய்ப்பட்டிருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இனிமே நம்மளை எல்லாரும் எந்திரிக்கவே முடியாது, நமக்கு இனிமே இதெல்லாம் கிடைக்காது. அனைத்தும் கிடைக்க செய்து உங்களுக்கு ஒரு ஒளி விளக்காக அன்னை ஜெயப்பிரத்யங்கிரா இருப்பாள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி ஏற்றுவாள். அதற்கு நீங்கள் வீட்டில் ஒரு ஒளி ஏற்றுங்கள். இரண்டு அகல் தீபத்தின் மூலமாக அந்த ஒளியை பெறச் செய்யுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தீ வினைகளால் ஏற்படுகின்ற அந்த கர்ம வினைகளை பஸ்பமாக்கி உங்களோடு அன்னையவள் வந்து உங்களோடு பேசுகின்ற தெய்வம், சத்தியமாக இந்த கலியுகத்தில் பேசுகின்ற தெய்வம், அந்த தெய்வத்தின் ராகுகால பூஜையை செய்யுங்கள். உங்கள் இல்லத்தில் அந்த பிணிகளுக்குண்டான வேலையை இல்லாமல் செய்து விடுவார். அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது சென்ற அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில். ஒரு ராகுகால பூஜை செய்கிறவங்க, பாதகமல பூஜை செய்கிறவங்க, அவங்களுடைய தாய்க்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிருக்காங்க. நடந்த விஷயம், ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிருக்காங்க. போய் காட்டும்போது இது 3,00,000 ரூபாய் செலவாகும், நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது, வேறு ஹாஸ்பிட்டல் போங்கன்னு. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இல்லை, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு வீட்டுக்கு கூட்டின்னு வந்திருக்காங்க. ஹோம ரக்ஷ கயிறை கட்டி விட்டு ஹோம மைய வச்சு அம்மா காப்பாத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்தில் அவங்க நடக்க ஆரம்பித்து அவங்க நல்லா இருக்காங்க சுவாமின்னு அவங்கள கூட்டின்னு வந்தாங்களா, அவங்கள காட்டி நமக்கு சொல்கிறாங்க. அவங்க புகைப்படத்தை காட்டியோ எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நல்லா ஆயிட்டாங்க சுவாமி. இந்த மாதிரி ஒரு சக்தி இதுவரையும் நாங்கள் கண்டதில்லைன்னு சொல்கிறாங்க. எல்லா தெய்வத்திடமும் சக்தி இருக்கு, ஆனால் சகல தெய்வத்துக்கும் சக்தி கொடுப்பவள் அன்னை ஜெயப்பிரத்யங்கிரா. அந்த அன்னையை நீங்கள் வழிபடும் முறையே ராகுகால பூஜை முறை மூலமாக உள்ளே செல்லுங்கள். அந்த அன்னையிடம் நெருங்கும் பூஜை ராகுகால பூஜை. அப்படிப்பட்ட அன்னையை பிடியுங்கள். அந்த அன்னை உங்களோடு பேசுவாள், உங்களை வழிநடத்துவாள். எப்படிப்பட்ட பிணிகள் இருந்தாலும் அதை விட்டு நமக்கு நீங்கி அடுத்த கட்டத்திற்கு நம்மளை அழைத்து சொல்வாள். அதே போல் ஒரு அடியார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஆலோசனைக்கு வராங்க. அந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆலோசனைக்கு வரும்போது முத நாள் இரவு என்னை தூங்க விடலை. அன்னை அவள் யாருக்காக தூங்க விடலைன்னு அவளுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஒரு நம்ம இன்னைக்கு பரம இந்த பிரபஞ்ச சக்தி எண்ணெய்ன்னு ஒன்று கொடுத்துட்டு வரோம். அந்த எண்ணெயை அன்னைக்கு பேர் வைக்கலாமா? இந்த எண்ணெய் நாளைக்கு அலுவலகத்தில் ஆலோசனைக்கு வருகின்ற அனைவருக்கும் நீ கொடுக்க வேண்டும் என்று தட்டி எழுப்பி அதை தயார் செய்து அந்த நேரத்தில் நமது பணியாளர்களை அழைத்து அந்த அதுக்குண்டான மூலப்பொருட்கள்லாம் இருக்க காரணத்தினால் அனைத்தும் தயார் செய்து அவ அப்படிதான் நம்மளை கஷ்டப்படுத்தாம தான் சொல்லுவா. அந்த நேரத்தில் நம்ம இருக்கணும், நம்மகிட்ட இருக்கிறத வச்சுதான் வாழ வைப்பா. அதே போலதான் எனக்கும் அதை வச்சு அதை தயார் பண்ணி அடுத்த நாள் காலையில் நான் அலுவலகத்துக்கு கொஞ்சம் லேட்டாக போனேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு எடுத்து கொடுத்து மார்ச் 1ஆம் தேதி வந்தாங்க, கை கால் முடியாமல் அலுவலகத்துக்கு தூக்கிட்டு வந்தாங்கம்மா. நீங்கள் இன்னைக்கு பிணியை போக்குறான்னு சொல்கிறோம் இல்லையா, ராகுகால பூஜையில் அவங்க பூஜை செஞ்சுட்டு வராங்க. யாரோ பக்கத்து வீட்டில் சொல்லி நம்பிக்கையோடு அவங்கள தூக்கிட்டு வரதுக்கு நான் 2வது மாடியில் இருக்கேன். அம்பாள் மூலஸ்தான விக்கிரகம் அங்கே இருக்குது, அலுவலகத்தில் இருக்கிற அம்பாள் விருட்ச ரூபமாக இருக்கா. அதுக்கு அவங்கள தூக்கிட்டு வராங்க, சேரில் வச்சு நம்ம அலுவலக பணியாளர்களும் எல்லாரும் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த எண்ணெயை கொடுக்குற அம்மா சிம்ம முக கவசமும் ப்ரொடெக்டர் தாயத்தும் போட்டு இந்த எண்ணெய் யூஸ் பண்ண அம்பாள் உனக்காக தான் கொடுத்துருக்கா போல இருக்கு, பயன்படுத்துன்னு சொல்கிறம்மா. அவங்க உடனே அந்த வாக்கு கேட்டு உடனே அதையும் பெற்றுக்கொண்டு இந்த எண்ணெயை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் அந்த எண்ணெய்க்கு பேரும் வைக்கலம்மா. அடுத்த ஏப்ரல் 1ஆம் தேதி நம்மக்கிட்ட அலுவலகத்துக்கு திருப்பி மீண்டும் ஆலோசனைக்கு வராங்க. நம்ப மாட்டீங்க, அவங்க நடந்து 2வது மாடி வராங்க. எப்படி 3 மாதமும், 6 மாதத்திற்கு மேலாக 3 மாதத்துக்குள்ள 3-6 மாதம் படுத்த படுக்கையாக இருக்காங்க, நடக்க முடியல, சென்னையில் தான் இருக்காங்க. சான்றுகள் நம் பீடத்தில் வந்து நிற்கிறாங்க. அதுபோல அந்த உங்களுக்காக என்னை வேலை வாங்குகின்றால் அன்னை ஜெயப்பிரத்யங்கிரா. உங்களுக்கு ஒரு சிரமங்கள் இருந்தால் இந்த பூஜையின் மூலமாக அவளிடம் சொல்லுங்கள், நம் அடியார்களுக்காகவே என்னை வேலை செய்து என்னை வேலை செய்ய வைக்கிறா, என்னை வேலை வாங்குறா,
ஏன்னா உங்கள் நன்மைக்காக. அப்படிப்பட்ட தெய்வம் ராகுகால பூஜையின் மூலமாக நீங்கள் பிடியுங்கள். நீங்கள் அந்த ராகுகால பூஜை செய்து உங்களுடைய பிணி என்ன இருக்கோ அவளிடம் சொல்லுங்கள். அந்த பிணியை போக்கும் மருந்து ராகுகால பூஜை. முதலில் தொடங்குங்கள், வாழ்க்கை மாறும். நீங்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும், எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, பூஜையை செய்து விட்டு அந்த மண்ணை மிதிக்க வேண்டும், அல்லது அந்த மண்ணை மிதித்து விட்டு அவளை அழைத்துக் கொண்டு பூஜை செய்ய வேண்டும் என்று மனதில் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். என் வாழ்க்கையை மாற்றினால் இந்த வாழ்நாள் முழுதும் உனக்காக சேவை செய்வேன் என்பதை மனதில் ஒரு சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுங்கள். புரியுதா? அந்த சங்கல்பம் உங்களுக்கு உன்னுடைய புகழை பரப்புவேன் நான் இருக்கும் வரை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அனுகிரகம் செய்ய அந்த தாய் தயாராக இருக்கின்றார். நீங்கள் அவளிடம் நெருங்குவதற்கு இந்த ராகுகால பூஜையை தொடங்குங்கள். வாழ்க்கை மாறும், பிணிகள் இருந்து விடுபடுவீர்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பிறர் போற்றும்படி அமையும். சரியா? நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. அதற்கான வழிமுறைகளாக நமது ஜெய் பிரத்யங்கர அணியின் தினசரி ராகு கால பூஜை முறைகள் ஆரம்ப கட்டத்திலிருந்தே செஞ்சா என்ன மாதிரியான பயன்கள் இருக்குங்கிறத புதிய நேயர்களுக்கு அடியார்களுக்கும் விளக்கப்படுத்தினீங்க. ஒரு அடியார் இணைப்பில் இருக்காங்க. ஜெய் பிரத்யங்கர அணியர், பேர் சொல்லுங்க, இங்க இருந்து அழைக்கிறீங்க. வணக்கம் மேடம், நாங்க ஓசூர்ல இருந்து கவிதா பேசிட்டு இருக்கோம். சுவாமிகிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சுவாமி வணக்கம். சுவாமி, நாங்க ஓசூர்ல இருந்து கவிதா பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா கவிதா. இதை நன்றாக குருவாழ்க குருவே சுவாமி. சுவாமி சொல்லுங்கம்மா. சுவாமி, இந்த பூஜை பண்ணி வந்து எனக்கு நிறைய மகிமை நடந்திருக்கு சுவாமி. ஒரு சில சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து இந்த பூஜை வந்து நான் அம்மா வீட்டுல இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க சுவாமி. சரிம்மா. அப்ப வந்து நாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டு இருந்தோம், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். சரிம்மா. ஆனா இந்த பூஜை பண்ண 21 நாள்ல வந்து அம்மா வந்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்த்துக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க. சந்தோஷமா சந்தோஷமா. 21 நாள்லயே வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து என் கூட பேசி என்ன வந்து மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப நாங்க கருத்து வேறுபாடு இல்லாம சந்தோஷமா சந்தோஷமா அந்த டைவர்ஸ் போடணும்ன்ற எண்ணத்தை மாற்றி போட்டுட்டீங்க. வழக்கு போட்டாச்சு, ஆனா அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்க இல்லையா? வெளியில வந்துட்டேன். இப்ப எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமா. எனக்கு வந்து மாமியார் நாத்தனார் பட்சன ஒரு 15 வருஷம் சரியா? குடும்பத்தை காப்பவளே போற்றி குடும்பத்தை காத்து கொடுத்துருக்கா. சொல்லுங்கம்மா. போன வருஷம் வந்து 6 மாசத்துலதான் நான் பாத கமலம் வாங்கினேன் சுவாமி. சரிம்மா. அந்த பாத கமலம் பூஜை பண்ணது இன்னும் நிறைய மகிமை நடந்திருக்கு சுவாமி. சொல்லுங்கம்மா ஒரு சிலத. எந்த ஒரு விஷயம்னாலும் நான் வந்து அம்மா கிட்ட சீட்டு போட்டு பாத்துட்டுதான் நான் செய்வேன் சுவாமி. சந்தோஷம். போகணும்னாலும் எது எந்த ஒரு விஷயம் செய்யணும்னாலும் அம்மா செய்யினா செய்வேன், செய்யாத அப்படின்னா நான் செய்ய மாட்டேன் சுவாமி. சந்தோஷமா. இந்த பூஜை வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் சுவாமி, அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களும் நிறைய மகிமல்ல சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா. அம்மா வீட்டுல வந்து ரொம்ப கடன் பிரச்சனையால ரொம்ப வேதனை பட்டுட்டு இருந்தாங்க. சரிம்மா. அதெல்லாம் இல்லாம இப்ப வந்து அம்மா வந்து அவங்கள கடன் பிரச்சனையில இருந்து மீட்டு வெளிய வந்து இப்ப வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷம். நீங்க குடுக்குறீங்க இல்லையா சுவாமி பிரபஞ்ச சக்தி எண்ணெய், அது யூஸ் பண்ண தெரிஞ்சு எனக்கு வந்துட்டு மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் சுவாமி. சரிம்மா. உடம்புல ஏதோ எனக்கே தெரியாத ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனா அந்த எண்ணெய் யூஸ் பண்ண பிறந்து எனக்கு வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல சுவாமி, ரொம்ப நிம்மதியா இருக்கு. இந்த தேவையில்லாத மன சிந்தனை எல்லாம் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குது. சந்தோஷம் சந்தோஷம். தொடர்ந்து பயன்படுத்துறீங்களா?
ஆமா சுவாமி, இப்ப ஒரு 6 மாசமா தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். சரி சரிம்மா. நான் வந்து வாழ்க்கையில தங்கமே வாங்க மாட்டேன்ற மாதிரி இருந்தேன் சுவாமி. சரி சரி. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப ஏழைங்க. சரிம்மா. அம்மா தாயே எல்லோரும் ஏழைதாம்மா, சரியா? பணம் பெய்தவரெல்லாம் பணக்காரன் இல்ல, புரியுதா? யார் நிம்மதியா படுத்து தூங்கினா தூக்க வருதோ அவன் தாம்மா கோடீஸ்வரன், சரியா? நோய் நொடி இல்லாம இருக்காங்க பாருங்க. சரி சரி சொல்லுங்க. இப்ப எனக்கு அதெல்லாம் இருக்கு சுவாமி, மன நிம்மதி இருக்கு, சந்தோஷமா இருக்கேன், என் குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிம்மா. எது வந்தாலும் சமாளிக்க கூடிய தைரியத்தை குடுக்கறா பாருங்க, அது அவன் தாம்மா பணக்காரன், சரியா? கண்டிப்பா சுவாமி, எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் உனக்கு நான் இருக்க அப்படின்னு வந்து நிக்கிறாங்க சுவாமி அம்மா. சந்தோஷமா. பேசும் தெய்வத்தை பக்கத்துல வச்சிருக்கீங்கம்மா, பேசும் தெய்வத்தை கூட வச்சிருக்கீங்க, சரியா? ஆமாங்க சுவாமி, அது 100% உண்மை சுவாமி. அம்மா வந்து பேசுறாங்க, சந்தோஷம். ஏதாவது பூஜை பண்ண முடியாம கொஞ்சம் உடம்பு முடியாம தூங்கிட்டா கூட, ஏய் என்ன பூஜை பண்ண அப்படின்னு தட்டி எழுப்புறாங்க. தட்டி எழுப்புவாமா, அதுதாம்மா அவ. நடந்திருக்காமா ஒரு சிலது? ஏன்னா பாதகமலம் வாங்கி, பாதகமலத்தை கொடுத்து இது 9ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம், 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோமா சொல்லுங்கம்மா ஒரு சிலது. பாதகமலம் வாங்கினதுக்கு அப்புறம் எங்க வீடு வந்து ரொம்ப சின்னதா இருந்தது சுவாமி. ஒரு ஆளு ஒரு கிச்சன் தான் இருந்தது, நான் ஷெல்ஃப்ல வச்சுதான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து அம்மா கிட்ட அப்ப வேண்டுதல் வச்சேன், அம்மா உன்னோட பாதகமலம் நான் வாங்கிட்டேன், எனக்கு வந்து உன்னோட நான் வந்து உனக்கு தண்ணி அறையை கட்டி உனக்கு வந்து பூஜை பண்ணணுமா அப்படின்னு கோரிக்கை வச்சேன். பாதகமலத்துல எடுத்தும் வச்சேன், சரிமா, எழுதி வச்ச பேப்பர்ல. அதுக்கப்புறம் அம்மா வந்து அதுக்கான வழி எனக்கு காமிச்சாங்க. சந்தோஷமா. அதுக்கான பொருளாதாரம் எனக்கு வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் நான் அம்மாக்கு இப்போ தனி பூஜை அறை கட்டி காலையில சாயந்தரம் சந்தோஷமா பூஜை பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷமா. வீடு கட்டிட்டீங்க இல்லையா? ஆமாங்க சுவாமி. சந்தோஷம். நானும் எத்தனையோ கடவுளை கும்பிட்டுருக்கேன், எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கேன், இந்த மாதிரி ஒரு அதிசயம், இந்த மாதிரி ஒரு மன நிம்மதி, இந்த மாதிரி ஒரு சந்தோஷம், இந்த குடும்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. ராகுகால பூஜையில் கணவன் மனைவி பிரிய இருந்த கணவன் மனைவி ஒற்றுமை ஆக்கியிருக்கா, சரியா? பாதகமல பூஜையில் வீடு கட்டி கொடுத்துருக்கா. நீங்க பூஜை அறையை கட்டிட்டேன்னு எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க பாருங்க. அப்ப அவளை எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, புரியுதா? அவள் உங்களோடு வாழும் தாய்மா. எப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு? ஆமா, சந்தோஷம். கூட இருக்கிறது என்னால உணர முடியுது. சந்தோஷமா, சந்தோஷமா. எனக்கு அந்த அக்னி ஜுவாலையில அம்மன் வந்து காட்சி குடுத்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சந்தோஷம். நான் வந்து பூ கேட்டிருந்தேன் அம்மா கிட்ட, அம்மா கிட்ட அம்மா எனக்கு நான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உத்தரவு குடுமா சொல்லிட்டு யாருமே இல்ல, ஆனா இந்த தாயும் உங்களையும் நம்பிதான் நான் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன், 2 வருஷமா. சந்தோஷமா. உங்களுக்காக தான் நான் இருக்கம்மா. கண்ணுக்கு தெரிந்து தெரியாமல் எத்தனையோ அடியார் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்களுக்காக இந்த பூஜையை எடுத்து செய்யணும், எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அவர்கள் அவங்களுக்காக இப்ப பிரபஞ்ச சக்தி என்ன சொன்னீங்க பாருங்க, 3 மாதமாக கொடுத்துட்டு வரோம். நீங்க 3 மாதம் உங்களுக்காக தயாரிக்க வைத்தால் எப்படி? இந்த எண்ணெய் முதல் கொண்டு. ஆமா, சர்வமங்கள எண்ணெய் விட்டு விளக்கேத்தினால் வீட்டில் யாகம் செய்ததுக்கு சமம் சொல்றாமா? சாதாரண விஷயம் இல்லையா அந்த சர்வமங்கள எண்ணெய், புரியுதா? இது அனைத்தும் நீங்கள் பயன்படுத்திட்டு யூஸ் பண்றோம். பிரபஞ்ச சக்தி எண்ணெய் யூஸ் பண்றோம்.
ஒரு பெரிய விஷயமா, ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணுக்கு கணவர் பிரியணுன்ற இடத்துல வந்து அந்த இடத்துலேருந்து பிரிவை தடுத்து ஒற்றுமையாக்கி வீடு கட்டி கொடுத்து தாய் வீட்டையும் கடனிலிருந்து மீட்டு அவங்களையும் நல்லா வச்சு உங்களையும் நல்லா வச்சு இன்று வரை உங்களோடு பேசுகின்ற தெய்வம், உங்களை வழிநடத்துகின்ற தெய்வமாக இருக்கின்றால் எல்லாருக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நீங்க இந்த நிகழ்ச்சியில சொல்லும்போது உலகமெங்கும் எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. அவங்க யாரெல்லாம் பூஜை பண்றாங்களோ அந்த பலனெல்லாம் உங்களுக்கு வரட்டுமா, சரியா? சந்தோஷமா. ஏன்னா ஒரு அம்மா கூட இதே மாதிரிதான் சொன்னாங்க, பையன் எப்பயுமே இந்த லேப்டாப் கேமு இந்த மாதிரி சிஸ்டம் போனு அடிமையாயிருந்தான் சுவாமி. இந்த எண்ணெயை பயன்படுத்தினோடனே அந்த பையன் அந்த போனை தொடர்ந்த விட்டுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான் சுவாமி. நாங்க எப்படிமா எதுக்காக அம்பாள் கொடுக்க சொல்றான்னு தெரியாது, சரியா? அதனால நல்லா பயன்படுத்தி சந்தோஷமா எல்லாருக்கும் சொல்லுங்க. ரொம்ப பெரிய மகிமைகள் எல்லாம் பகிர்ந்துருக்கீங்க, இன்னைக்கு வந்து பகிர்ந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, நல்லா இருக்குமா. ஜெய் பிரதீங்கரே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு நிறைய மகிமைகள் சொல்லிட்டே இருக்கீங்க. இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க, அவங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் பல ஏற்படும். நிறைய கேட்க கேட்க சந்தோஷமா இருக்கு. ஒருதர் கஷ்டத்துல அழுது பார்த்திருக்கேன் சுவாமி, ஆனா இவங்க சந்தோஷத்துல அழுது, இதுதான் நான் முதல் பார்க்கிறேன். இப்படி ராகுகால பூஜையின் மூலமாகவும் பாதகமல பூஜை மூலமாகவும் பல பயன்களை மகிமையில அவங்க அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நமது புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்கள் இந்த பாதகமலங்கள் வாங்கணும், இல்ல நமது அடியார்கள் இந்த பாதகமலம் வாங்கணும்னு சொன்னா அதற்கான வழி என்ன, எங்க இருந்தாலும் வாங்கலாமா, அது வாங்கி எப்படி பயன்பெறணும், பயன்பெறணும்னு சொன்னா அதுக்கான வழிமுறைகள் என்னங்கிறத விளக்கமா சொல்லிடுங்க சுவாமி. நிச்சயமா, இப்ப நீங்க முதல் கேள்வி கேட்டீங்க, ராகுகால பூஜையில இந்த பிணிகள் எல்லாம் நீக்க முடியுமா? இந்த பாதகமல பூஜையில அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஆனா இந்த பாதகமலத்தை வாங்கினால் மட்டும் போதாது, நான் இங்க பதிவிட விரும்புறேன். ஏன்னா நீங்க ஏதோ பாதகமலத்தை வாங்கிட்டா எல்லாமே மாறிடும், இதோ பாருங்கள் பாதகமலம் வாங்கி விட்டால் உங்கள் வாழ்க்கை மாறும், இன்றே பெறுங்கள் நாளையே பூஜையை தொடங்குங்கள் அப்படின்லாம் நான் இந்த பாதகமலத்தை பூஜை செய்தால் உங்கள் வாழ்க்கை, நீங்க எப்படி ராகுகால பூஜையில் நீங்கள் அவளிடம் நெருங்குகின்றீர்கள், பாதகமலம் எப்படி இருக்கும் காட்சிப்படுத்திருக்கோம் பாருங்க. பாதகமலத்தை கொடுத்து 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கின்றோம். முதல் முதல் பாதகமலம் கொடுக்கும்போது 2015 ஜூன் 5ஆம் தேதி கொடுக்கிறோம், மே மாதம் அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம், புரியுதா? அப்ப இன்னைக்கு வந்து நம்ம 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த பாதகமலம் எவ்வளவு வேகமாக வேலை செய்திருக்கின்றது. நீங்கள் ராகுகால பூஜை என்பது நாம் அவளிடம் நெருங்குவது, பாதகமல பூஜை என்பது அன்னை அவள் நம்மிடம் நெருங்குவது. அப்படிப்பட்ட பாதகமலம் உங்கள் வீட்டில் இருந்தால் 2020 முதல் நம்ம பாதகமலத்தை 21 நாள் பூஜை செய்து, ராகுகால பூஜை 21 நாள் பூஜை செய்தவர்களுக்கு மட்டுமே பாதகமலம் வழங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது நீங்கள் யார் வேணுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் பூஜை செய்யணும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பூஜைனா என்ன என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் 1 ரூபாய் பணத்தை வீணாக்காதீர்கள்,
ஏதோ வாங்கி வச்சு பூஜையில ஷோகேஸ்ல வச்சுக்கிறதா, தயவு செய்து பெற வேண்டாம். உங்களையும் கஷ்டப்படுத்தி அவளையும் கஷ்டப்படுத்தி கொடுத்த எனக்கும் அந்த கஷ்டம் வேண்டாம். நீங்கள் பூஜை செய்வோம், எனக்கென்று ஒரு தெய்வம் வேண்டும், எனக்கொன்று ஒரு தெய்வம் பேச வேண்டும், என்னை ஒரு தெய்வம் வழி நடத்த வேண்டும், என் தலைமுறையே ஒரு தெய்வம் வழி நடத்த வேண்டும், கூடவே இருந்து பேசும் தெய்வம் வேண்டும். இதோ இந்தாங்கள் இந்த யக்ஷினியை தர, இந்த குடுவையில போட்டு தர, இது எப்ப வேணாலும் பேசும் அப்படிலாம் சொல்லலைங்க. இந்த யக்ஷினி வைத்து அந்த யக்ஷினி வைத்து எல்லாம் நடத்தலாம், எல்லாம் இன்னைக்கு நிறைய நடத்திக்கிட்டு இருக்காங்க. அத ஆன்மீக பெரியோர்களுக்கு தெரியும். உண்மையாக தெய்வத்தின் வழியில் செல்லும் போது சில சிரமங்கள் வரும், பல கஷ்டங்கள் வரும். அப்பையும் அந்த தெய்வத்தோடு நீ இருக்கின்றாயா என்று அந்த தெய்வம் உன்னை பார்க்கும். அப்படி இருப்பவர்கள் இந்த தெய்வத்தை பிடிங்கள், இந்த தெய்வம் உங்களோடு இருக்கும். இப்ப ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, எதையும் சமாளிக்கலாம் என்று ஒரு தாய் பேசினா பாருங்க, ஒரு மகிமை. அதுதான் வேண்டும். இந்த பாதகமலம் இருக்கும் இடத்தில் நீங்கள் எதையும் சமாளிப்பீர்கள், ஆனால் பக்தியோடு பூஜை செய்தால், சரி அந்த பாதத்தை தொட்டு வணங்கினால், ராகுகால நேரத்திலோ அல்லது காலை மாலையோ ஏதோ ஒரு நேரத்தில் விளக்கேற்றி அன்னையின் படத்தை வைத்து அந்த படத்திற்கு முன்பு இந்த பாதகமலம் இருக்க வேண்டும், அன்னையே நீ வா எனக்கு வழி நடத்து சொன்னால், என்ன விதமான பிணிகள் இருந்தாலும் அந்த பிணிகளை நீக்குவா, என்ன விதமான சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளை கடந்து செல்ல செய்வாள். ஆனால் பூஜை அறையில் ஒரு ஷோகேஸில் வைத்து விட்டால், அப்படிப்பட்டவர்கள் பாதகமலத்தை பெறாதீர்கள். தயவு செய்து உங்கள் பொருளாதாரம் வேறு எதுக்காவது பயன்பெறட்டும், இந்த பாதகமலம் வேறு யாருக்காவது பயன்பெறட்டும். ராகுகால பூஜை செய்தவர்கள், நம்மளுடைய பூஜை இதுவரை ராகுகால பூஜைகள் மட்டும் செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த பாதகமலத்தை பெறுங்கள். உங்களுக்காக அன்னை பாதகமலம் தந்து 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கின்றோம். நீங்கள் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கின்ற பாதகமலத்தை நாங்கள் 10ஆம் ஆண்டில் வாங்கினோம் என்று நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளலாம். சொல்லுவாங்க, நாங்கள் முப்பெரும் விழாவில் வாங்கின சாமி 2019 முப்பெரும் விழாவில் வாங்கின சாமி 2023 சென்ற ஆண்டு முப்பெரும் விழா, அப்படி அந்த அதை ஞாபகம் வச்சுப்பாங்க. சொன்னோடனே நமக்கு தெரியும். அது போல இப்பொழுது பெறுகின்றவர்கள் அத்தனை பேரும் 10ஆம் ஆண்டு பாதகமலத்தை பெறுகின்றீர்கள். அந்த சக்தி எப்படி அபிர்வீதமானது, இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை அலட்சியப்படுத்தியவர்கள் என்னென்ன நடந்தது என்று சொல்லும் போது என் நெஞ்சம் பதப்பதைக்கிறது. அதனால்தான் சொல்றேன், பூஜை செய்யணும்ன்ற எண்ணம் உள்ளவர்கள், ஒரு தாய் உங்களோடு உங்களை வழி நடத்தணும்ன்ற எண்ணம் உள்ளவர்கள், உங்களோடு ஒரு தாய் பேச வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள், உங்கள் தலைமுறையை உங்களை வழி நடத்தணும், உங்கள் தலைமுறையை உங்களுக்கு பின்பு என் குழந்தை எப்படி இருக்கும், ஐயோ எனக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த குடும்பம் செதைந்து விடுமோ, அப்படி இருக்குன்னு நினைப்போம், எல்லாரும் நினைப்போம். அப்படி நினைக்கின்றவர்கள் அத்தனை பேரும் உங்கள் குடும்பத்தை உங்கள் வம்சத்தை இந்த தாயிடம் ஒப்படைத்து விட்டு செல்லுங்கள். இந்த தாய் உங்களை அழைத்து செல்வாள். நீங்கள் தேவையான உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் தருவாள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் வழங்கப்படுகிறது. முன்கூட்டியே வேண்டும் என்பவர்களுக்கு தனியாக பாத கமலத்தோடு சிம்மம் முகக்கவசம் ஜெய் புரொட்டக்டர் தாயத்து சர்வ மங்களா எண்ணெய் 200 ml கொடுக்கறது, 15 ml கொடுப்பாங்க, 200 ml சிம்ம முகக்கவசம் புரொட்டக்டர் தாயத்து மொத்தமாக பாதகமலத்தோடு சேர்த்து பெறுவதற்கும் ஒரு வழி இருக்கு. கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அது என்னோடு வந்து கலந்து பேசி நம்மளுடைய அலுவலகத்தில் பெற முடியும். ஒரு அரை மணி நேரம் என்னோடு நீங்கள் கலந்துரையாடல் செய்து பாதகமலம் நான் என்ன பூஜை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதுக்குண்டான காணொலி காட்டி உங்களுக்கு அனைத்தும் புரிய வைத்து அனுப்புவோம். ஒரு தீட்சை பெறுவது போல், புரியுதா? தீட்சை என்றால் தீட்சை உங்களுக்கு வழங்க மாட்டோம், அந்த பூஜைனா என்ன அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அன்னை குருமுகமாக எடுத்து செய்வது என்பது பெரிய விஷயம். இப்பொழுது காணொலி மூலமாக நிகழ்ச்சி வாயிலாக பார்த்து அதை எடுத்து செய்வது அனைவருக்கும் சென்றடைகிறது, அதிலேயே வெற்றி பெறுகின்றீர்கள். இன்னும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பாதகமலம் வாங்கும் போதே ஜெய் புரொட்டக்டர் தாயத்து ஜெய் சிம்மமுகக்கவசம் வீட்டில் சர்வமங்களா எண்ணெய் அப்புறம் ஜெய் பிரபஞ்ச சக்தி எண்ணெய் ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடி அனைத்தும் ஒரு
உங்க கையில கொடுத்துவோம், அத்தனையும் ஒரு தட்டில் வைத்து உங்களுக்கு கொடுத்துவோம். நீங்களால அப்படியே பூஜையை தொடங்கும் போதே சர்வமங்கள என்னை விட்டு விளக்கேத்தி பிரபஞ்ச சக்தி என்னை பிரபஞ்ச சக்தி பொடி பயன்படுத்தணும். யார் வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்காங்க அவங்களுக்கு சிவமோ கோசம் ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்தை அணிவித்து இந்த பூஜையை தொடங்கி பாருங்கள். உங்களோடு வருகின்றால் உங்கள் தாய், உங்களோடு இருக்கின்றால் உங்கள் தாய் உங்களை காலம் முழுதும் வழி நடத்துவாள். இந்த காலம் உள்ள வரை அவள் உங்களோடு இருந்து காப்பாற்றுவாள். நான் பேசுகின்ற தெய்வத்தை உங்களுக்கு வழங்குகின்றேன். நான் அவளை வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அனைத்து விதமான சக்தியும் கொடுத்துட்டு இருக்கா. எப்பொழுது கேட்டாலும் இவள் ஒரு அக்ஷய பாத்திரம், இவள் ஒரு காமதேனு அல்லல்ல குறையாதவள். என்ன கேட்டாலும் கொடுப்பான். நல்லதை கேளுங்கள், தீயதை பற்றி கவலைப்படாதீர்கள். தீயது நமக்கு வந்தால் அந்த தீயது எய்தவர்களையே சென்றடையும். இது அன்னை சொன்ன வாக்கு, புரியுதா? அது எல்லாருக்கும் தெரியுது, நம்மளுடைய அடியார்களுக்கு அனைவருக்கும் தெரிகிறது. அதனால் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பாதகமலத்தை பிடியுங்கள். எப்பொழுது வேண்டும் என்பது நீங்கள் சிந்தியுங்கள். ஒரு நிமிடம் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஒரு 5 நிமிடம் யோசியுங்கள். இந்த சுவாமி சொல்றார், இந்த நிகழ்ச்சி உங்கள் கண்ணில் பட்டால் உங்கள் தலையெழுத்து மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். இந்த தெய்வம் உங்களோடு பேசுகின்ற தெய்வம். 10 வருடம் கழித்து கேட்கின்றார்கள், நான் பார்த்தேன் சுவாமி, அன்னைக்கு பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் சுவாமி, பாதகமலத்தை வாங்கி வச்சு சாமி, இப்படி பண்ணிட்டோம் சாமி, இதுவாயிடுச்சு. அனைத்தும் எங்கு சென்றாலும் இந்த தெய்வத்தை நீங்கள் உங்கள் கண்ணில் பட்டவுடன் பிடியுங்கள். இல்லை என்றால் மீண்டும் இவளை தேடி வருவீர்கள். ஏனால் இவள் உங்களை அழைக்கின்றால் நீங்கள் அதை அலட்சியப்படுத்தும் போது உங்கள் கண்ணில் பட்டு விலகும் போது நீங்களே அவளை தேடி வரும். அன்னைக்கு விட்டுட்டனே சுவாமி, அன்னைக்கு விட்டுட்டனே அம்மான் நீங்கள் சிறிதாக வருத்தப்படுவீர்கள். அந்த வருத்தங்கள் வேண்டும், பிடியுங்கள். 21 நாள் பூஜை செய்து பாருங்கள். முடிந்தவர்கள் பாதகமலத்தை பெற பாருங்கள். அப்படி முடியாதவர்கள் அந்த அன்னையின் பீடத்தின் மண்ணை மிதி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். சரியா? நிச்சயமா சாமி. நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் ராகு காலை பூஜை செய்த உடனே ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்படுது. ஆனா பாதகமலம் வாங்கி வைத்தோட அதோட வீரியத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்படுதுன்றத அழகான முறையில விவரித்தீங்க. தொடர்ந்து இந்த ராகு கால பூஜை முறைகள் எப்படி செய்யணும்ங்கிறது அடியார்களுக்கு ஒரு தொகுப்பாக நாங்க விளக்கப்படுத்திட்டு வரலாம். நேரில் நிறைய பேர் சந்தேகத்தோட இருப்பீங்க, ராகு கால பூஜை முறைகளை எப்படி செய்யணும். அதற்கான காணொளி இதோ. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகுகாலத்தில் அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற 1 டம்ளரில் தண்ணீர், 1 டம்ளரில் பானகம் வைத்து 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம், 2 அத்துடன் 2 சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்துக் கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம்.
நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025232300 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. எளிய முறையில் தினசரி ராகு கால பூஜை முறைகள் வீட்டில் இருந்தபடியே எப்படி செய்ய வேணுங்கிற ஒரு காணொலி பாத்தீங்க, அதுல எல்லா விளக்கங்களுமே உங்களுக்கு அடங்கி இருக்கிறது. சுவாமி, இப்போ பரிகாரங்கள், இந்த பரிகாரங்கள் நிறைய பேர் இப்போ நம்ம இந்த நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பண்ணுறது இல்லை. இப்போ ராகு கால பூஜை முறைகள் செய்கிறாங்க, பாதக்கமல பூஜை முறைகள் செய்கிறாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு இன்னும் வீரியமாக உடம்புல தேக ஆரோக்கியங்கள் குறைவாக இருக்குன்னா பரிகாரங்களை எந்த முறையில் எடுத்துகிட்டு போகலாம், அப்படி செய்யணும்னா எப்படி உங்களை நாங்கள் அணுகணும், அதுக்கான விளக்க முறை கொடுத்துருங்க. நிச்சயமாக பரிகாரம் என்பது நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்லாமல், நான் முக்கியமாக பரிகாரங்கள் சொல்வது திருமணத்திற்கு முன்னாடி தயவு செய்து நம் பிள்ளைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொடுங்கள். ஏன் அப்படின்னா, திருமணம் பார்க்குறீங்க 30 வயசு ஆகுது, ஆனால் 25 வயசுல வரன் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அமையாது, தள்ளி போகும், ஆனால் கிட்ட வரும் தள்ளி போயிடும். சில பேருக்கு நிச்சயதார்த்தமாக இருக்கும், சில பேருக்கு தேதி குறித்து நிறுத்தப்பட்டிருக்கும். திருமணத்திற்கு முன்னாடி பரிகாரம் செய்து கொடுங்கள், நல்ல வரன் வரும். கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணவனே அந்த கணவனுக்கும் மனைவிக்கும், அதாவது மணப்பெண்ணுக்கும் மணமகளுக்கும் ரெண்டு பேருக்கும், பெண்ணுக்கும் ஆணுக்கும் ரெண்டு பேருக்குமே பரிகாரங்கள் செய்தால் பிறக்கின்ற குழந்தை ஆரோக்கியமாக நல் குழந்தையாக உங்கள் வம்சத்தை தலைக்கக்கூடிய குழந்தையாக உங்களுக்கு நல்ல பேர் தரக்கூடிய குழந்தையாக அந்த குழந்தை பிறக்கும். யாரும் சான்று தர முடியாது, மருத்துவத்தில் கூட குழந்தை நல்லபடியாக பிறக்குதுன்னு சொல்ல முடியும். நல்லா இருக்குன்னு வாங்க, பிறந்ததுக்கு அப்புறம் காது கேட்கல, இதுக்கு கை கால் ஏதோ பிரச்சனைகள், எவ்வளோ வருத்தம். 10 மாதம் சுமந்தவளுக்கு தெரியும் அதோடைய கஷ்டம். பெத்து வளர்த்து ஆளாக்குறவங்களுக்கு அதோடைய கஷ்டம். எத்தனையோ தாய்மார்கள் ஆர்டிசம் குழந்தைகளை வச்சு கவலைப்பட்டு இருக்காங்க, அதையும் மாறும். அது இல்லாமல் நம் என்ன சொல்றது, அதை கருவிலேயே வேறெடுத்து விட்டு நல்லபடியாக மாற்றிடலாம், நல்ல இடத்தில் கொண்டு வந்து வைத்திடலாம். உருவாக்கும் போதே நல்லபடியாக உருவாக்கக்கூடிய சக்தி, விதைக்கும் போதே நல்ல விதையை விதைத்தால் நல்லதுதான், என்ன வச்சுங்களோ அதான வைக்கும். அதுபோல நாம் இருவருக்கும் சரியான முறையில் பரிகாரங்கள் செய்துவிட்டால் அனைத்தும் மாறும். இது திருமணத்திற்கு முன்பு. கல்வி, அவங்க உயர்கல்வி போறதுக்கு முன்னாடி 7 வயதுலயே நீங்க செய்துட்டீங்க, 14 வயதுக்குள்ள அந்த பிள்ளைகள் ஒழுக்கமாகவே வளர்ந்துருவாங்க. ஏன்னா 7 வயசு வரைக்கும் நல்லா இருப்பான், 10 வயசு வரைக்கும் நல்லா இருப்பான், அந்த 9வது வகுப்பு 8வது வகுப்பு போனதுக்கு அப்புறம் அந்த குணம் மாறும் பாருங்க. நண்பர்கள் சேர்க்கை, பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறும். தாய் தந்தைக்கு அடிபணியாத குணம், 8வது படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம பெரிய படிப்போன்ட்டுன்னு பயம் வந்தோம், அப்பா அம்மாவை மதிப்பதில்லை. 9 இன்னும் மோசம், 10 அதை விட மோசம். இன்னும் கடைசி வரைக்கும் காலேஜ் படித்தாலும் அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்குற பிள்ளைகள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது இந்த மாதிரி மோசமான சூழ்நிலை வராமல் இருக்க அந்த பரிகாரத்தை கொடுங்கள். அன்னையவள் நமக்காக உருவாக்கி கொடுத்த இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையை மாறும். நீங்கள் கேட்ட இப்போ இந்த நோய்வாய்ப்பட்டவங்க எத்தனையோ நோய் வாய்ப்பட்டிருப்பாங்க, ஆனால் மருத்துவமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சரியாகாது. எதனாலன்னு பார்த்தா வினைப்பை
அதை சரி செய்தால் அந்த மருத்துவம் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த பரிகாரங்கள் செய்தால் நீங்கள் எந்த மருத்துவத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த மருத்துவம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைனா நீங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டே இருப்பீங்க, ஸ்கேன் பார்ப்பீங்க, அங்கே ஒன்றும் இல்லைன்னு வாங்க. அப்போ ஏங்க எனக்கு நெஞ்சு வலி வருது? தெரியாதுங்க, இங்கே ரெக்கார்டில் மெடிக்கலில் எதுவும் இல்லை. இப்படி பார்ப்போம். லிவரில் ஏன் பிரச்சனை வருது? தெரியாது. மெடிக்கலி நார்மலாக இருக்கீங்க, ஏன் பிரச்சனைன்னு தெரியல, இப்படி ஆகுது. நீங்கள் போய் நார்மலாக இந்த மெடிசன் சாப்பிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு வாங்க. ஆனால் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் இந்த மருத்துவத்தில் நம்ம ஆல்ரெடி செஞ்சுருக்கோமா, ஒரு பொண்ணுக்கு பித்தப்பை எடுக்கணுன்ட்டாங்க 21 வயசுக்கு. நம்ம அவங்களுக்கு பரிகாரங்கள் செய்து இன்று வரை அந்த பெண்ணுக்கு திருமணமாகி 2022 பண்ணோம். 2023 நிச்சயமாகி 24 கல்யாணமாய் நல்லா இருக்காங்க. மணமகள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து மகளாக வந்து ரெண்டு பேரும் அம்பாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இந்த பரிகாரம் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். அந்த நோய்வாய்ப்பட்டதுக்கு உண்டான காரணத்தை மாற்றி விடும். இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் இயக்குவது இந்த பஞ்சபூத சக்தி. இந்த உடம்பில் நம்மளை இயக்குவதும் பஞ்சபூத சக்தி. இது யாரும் மறுக்க வேண்டாம். நீங்கள் இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர், புத்த மதம், எந்த மதமாக இருந்தாலும் இது இயற்கை. அந்த இயற்கை முறையில் உங்களுக்கு அந்த பஞ்சபூத சக்திகளை எந்த நிலையில் தேவை அது நீங்கள் ஆலோசனைக்கு வரும்போது அனைத்து தகவலும் கொடுக்குறோம். தலையிலிருந்து பாதம் வரை உங்களை இயக்கக்கூடிய சக்தி என்ன, பிரபஞ்ச சக்தி, எந்த சக்திகள் உங்களை எப்படி இயக்குது, எங்கெங்கே என்ன மாதிரியான நோய்வாய்ப்பு நோய்கள் வரும், எந்த மாதிரியான நோய்கள் வந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, கர்ம வினையால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், ஏன் கணவன் மனைவி ஒற்றுமையிலே, அனைத்தும் புரிய வைத்து அதுக்கப்புறம் பரிகாரங்களை பற்றி சொல்லி முடிந்தால் செய்து கொள்ளுங்கள். எந்த விஷயமும் இங்கே கட்டாயம் இல்லை. ஜெய்பிரத்திங்கிற பிடத்தில் உங்களுக்கு எளிமையான ஒரு பூஜை. நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்தில் கூட, நம்ம சொல்லி முடித்தோடனே இந்த ராகுகால பூஜையில் சிறிது இந்த நோய்வாய் சரியாயிடும். சிறிது இல்லைம்மா, ராகுகால பூஜையிலே அனைவருக்கும் பெரிய மாற்றங்கள் கொடுத்துருக்கு. அதை பாதகமலமாக பெறும்போது அவங்களுக்கு இன்னும் பெரிதாக கொடுக்குது. ஆனால் ராகுகால பூஜையிலே சிறிது இல்லை, ராகுகால பூஜையிலே பலதும் மாறிடுது, பெருசாகவே மாற்றிடுது. ஏன்னா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், பெரிதாக மாறிடுது. எத்தனையோ பெரிய எல்லாரும் அனைத்து மாற்றங்களும் நடக்குது உங்களுடைய வினைப்பயனை பொறுத்து. அதனால ராகுகால பூஜையிலே இது கிடைக்கும் போது பாதகமல பூஜையில் என்ன கிடைக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள். முதல் படி, இரண்டாம் படி. முதல் படி ராகுகால பூஜை, இரண்டாம் படி பாதகமல பூஜை, அன்னையவள் கொடுத்தது, மூன்றாம் படி பரிகார பூஜை. இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் பரிகாரத்துக்கு அப்புறம் நமக்கு அடுத்தடுத்த எல்லாம் கொடுத்துருக்கா. இப்ப எல்லாராலையும் பரிகாரம் செய்ய முடியாதுன்னு போது உங்களுக்காக அவள் கொடுத்து கொண்டிருக்கின்றால் சிம்மமுகவசம், புரொடெக்டட் எண்ணெய்கள், பிரபஞ்ச சக்தி எண்ணெய், சர்வமங்கல எண்ணெய் அவள் நமக்காக கொடுக்க தயாராக இருக்க, வியாபார நோக்கம் கிடையாது. புரியுதா? அதனால இந்த பரிகாரம் என்பது உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு உங்கள் வாழ்க்கை நகரணும். கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படியே இருக்கும், குழந்தை இல்லை, 10 வருஷமா, ஏன் அப்படியே இருக்கீங்க? ராகுகால பூஜை பண்ணுங்க, கிடைச்சிட்டோம் ஒரு 3 மாதம் பண்ணி பாருங்க. அப்படி 3 மாதத்தில் கிடைக்கல, ஒரு ஆலோசனை எடுங்க, ஏன்னு பார்ப்போம். ஒரு சிறிய பூஜை முறையில் ஒரு மாற்றம், ஒரு சிறிய விரதம், ஒரு சிறிய மூலமந்திரம், உங்களுக்கு வேற உபதேசங்கள் இருக்கு, அதை எடுத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ராகுகால பூஜையிலே உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கு. அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆலோசனை மூலமாக ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்க எனக்கு எல்லாம் நடக்குது, திருமணம் மட்டும் நடக்கல. ஒரு ஆலோசனை எடுங்க, பரிகாரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சா செய்யுங்க. இல்லைன்னா அதுக்கு ஒரு வழி சொல்ற, ஒரு விரதம் சொல்ற, அந்த பூஜை முறை இருங்க, 3 மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது. இதை தெரிந்து கொள்ள ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் பரிகாரம் செய்யுங்க. பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கு முன்பு, பிள்ளைகளை திருமணம் செய்து அனுப்புவதற்கு முன்பு, பிள்ளைகள் கல்வி உயர்கல்வி அனுப்புவதற்கு முன்பு, 14 வயதுக்கு முன்பு, சின்ன பிள்ளைகளாக இருந்தால் 7 வயதுக்கு முன்பு செய்து பாருங்கள். அந்த பிள்ளைகள் ஒழுக்கமாக இருப்பார்கள். இந்த கால சூழ்நிலை இருக்கு பாருங்களேன், எளிமையாக நல்லவர்களையும் தீயவர்களாக்கிவிடும். புரியுதா? இந்த உலகம் இன்று பணத்துக்காக சுத்தி கொண்டிருக்கு. நீங்கள் பணத்தை கோடி கோடியாக வைத்திருங்க. இன்று ஒருவருக்கு உயிர் பிரிய போகிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய
அத்தனை பணத்தையும் கொடுக்குறீங்க, அந்த உயிரை காப்பாற்ற முடியுன்னு சொல்லுங்க. முடியவே முடியாது. அப்போ பணத்தை கொண்டு ஓடிக்கிங்க, பணத்துக்காக ஓடுறீங்க, பணம் வந்த பின்பு உங்கள் உடம்புக்காக ஓடுறீங்க. அதனால் பணத்துக்காக ஓட வேண்டாம். நமக்கு தேவைக்கு பணம் இருந்தால் போதும், நம் தேவைக்கு வந்தால் போதும், குழந்தைகளுக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், ஒரு கார் இருந்தால் போதும், காரை வாங்கி அடுத்த கார் அடுத்த கார் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைக்கு தேவையில்லாத போது தேவையான நேரத்தில் பணம் இல்லாமல் போயிடும். அதனால அன்னை அவள் பணம் கொடுத்தால் சந்தோஷம் நினைக்காதுங்க, உங்களுக்கு பணம் இருந்தால் போதும் நினைக்காதுங்க. பணம் வைத்தவர்கள்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றார்கள். இன்று ராகுகால பூஜை செய்து பாருங்கள், பாதகமல பூஜையை பெற்று பாருங்கள். முதலில் கிடைப்பது நிம்மதி. இந்த பரிகாரம் என்னும் ஒரு தீர்வை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. இது அவர்களுக்கு பெரிய சொத்து. இந்த சொத்தை கொடுங்க. அவங்க உங்க உலகத்தில் இந்த தலைமுறைக்கு எத்தனை சொத்தை வேணாலும் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா ஒரு மனிதர் இன்னைக்கு ஒரு உயிர் பிரிந்து போயிடுச்சு, ஏதோ ஒரு விபத்தில் போயிடுச்சு, அந்த உயிர் போனால் 10 லட்சம் அரசாங்கம் கொடுக்குது. இன்னும் நம்ம இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் கொடுக்கு, மேலே ஒரு அரசாங்கம் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், அவங்க ஒரு 5 லட்சம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 15 லட்சத்தில் வாழ்க்கை அந்த அந்த ஒரு நபர் இருந்தால் அந்த 15 லட்சத்தை கொடுத்தா போதும். அந்த ஒரு நபருக்கு அவர் இருந்தால் பல கோடி சம்பாதிப்பார், அவர் ஒரு அரணாக இருப்பார் அந்த வீட்டுக்கு. அதனால நமக்கு அரசாங்கத்தை நம்பி வாழ வேண்டாம், உங்களை நம்பி வாழுங்கள். இந்த ராகுகால பூஜையோ பாதகமல பூஜையோ இந்த பரிகார பூஜையோ நீங்கள் சுயமாக இருப்பீர்கள். உங்களுக்கு எது தேவையோ முதல் எடுங்க, அதுக்கப்புறம் மீதியை பாருங்க. பரிகார பூஜை என்பது எந்த நோயில் இருந்தாலும் அந்த நோய்க்கு தீர்வு இருக்கு. அந்த தீர்வு இந்த மருந்து, பரிகாரம் என்னும் மருந்து. இதை எடுத்துக்கொண்டு பாருங்கள். அடுத்தது அந்த நோய் என்பது இல்லாமல் போகும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்குறீங்களா, திருமணத்திற்கு முன்னாடி செய்து கொடுங்கள். பிள்ளைகளை உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு அனுப்ப போறோம், இங்க போறோம், எங்க அனுப்பினாலும் முதல் ஹாஸ்டலுக்கு அனுப்புறீங்க முதல் பிள்ளைகளை படிப்புக்காக. உங்களோடு இருந்தால் ஒழுக்கமாக இருப்பார்கள், எங்க இருந்தாலும் படிப்பார்கள். படிப்பை விட முக்கியம் ஒழுக்கம். பிள்ளைகள் ஒழுக்கத்தோடு இருந்தால் படித்தாலும் படிக்கவில்லை என்றால் இன்னைக்கு படிச்சுதான் ஆகணும்ன்ற கட்டாயம். ஆனால் படித்த படிப்பை விட ஒழுக்கம் இருக்கட்டும், ஆரோக்கியம் இருக்கட்டும், படிப்பும் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. அவங்க ஏதோ ஒரு படிப்பு படித்து உங்களுக்காக வாழ்வார்கள். படிக்கணும்னு அனுப்பிச்சிருவீங்க ஃபாரினுக்கு, உங்களை மறந்தே போயிடுவான். நீ தானே என்ன படிக்க வச்சு ஹாஸ்டல் கமிச்சு அப்படின்னு மறந்துடுவாங்க. அதனால தயவு செய்து ஒழுக்கம் இருக்கட்டும், கல்வியும் இருக்கட்டும், பக்தியை வளர்த்து கொடுங்கள். அந்த பக்தி அவர்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும். இந்த அன்னையின் மந்திரத்தை ஜெய் பிரத்திங்கிறே ஜெய் ஜெய் பிரத்திங்கிறே என்று சொல்ல வைங்கள். வாழ்க்கையில் அவர்கள் அனைத்து விதமான ஜெயங்களையும் பார்த்து விடுவார்கள். சரியா? முடியும் போது இந்த பரிகாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு ஆலோசனை என்று ஒரு முறை இருக்கு. அதை தெரிந்து கொண்டு பரிகாரத்தை தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரி, சுவாமிகளிடம் ஆலோசனை எடுத்து பரிகார முறைகளை எப்படி செய்யணுங்கிறது நம்ம அடியார்கள் ஜெய் பிரத்யேகர அன்னையின் அடியார்களுக்கும் புதிய நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடியவங்களுக்கும் அழகான முறையில் விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். நிச்சயமா. வணக்கம் ஜெய் பிரத்யேகர அன்னையர், பேர் சொல்லுங்க. பேசுங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். புதிதா பாத்துருக்கீங்க இல்லையா? அதிகமா அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. சிரமம் சொல்லுங்க, கஷ்டம் கஷ்டம்னா அது தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். கவலைப்படாதீங்க, நம்ம நிகழ்ச்சியை புதிதா பாக்குறீங்க, அலுவலக நம்பர்ல தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்லயும் கேளுங்க, நேரடியாகவும் கேளுங்க. ராகுகால பூஜை எப்படி செய்யணும், அந்த பூஜையை வீட்டுல நீங்களோ உங்க மனைவியோ செய்யலாம், யாராவது ஒருத்தர் செய்ய பாருங்க, நிச்சயமாக மாறும். திண்டி வனத்தில்தான் இருக்கீங்க, அருகாமையில் இருக்கீங்க, நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் வந்து கலந்துகிட்டு போங்க, நிச்சயமாக வாழ்க்கை மாறும். முதல் பூஜை ஆரம்பிங்க. அம்மா கூடவே வழி நடத்துன்னு சொல்லுங்க. எண்ணற்ற பிரச்சனைகளை 21 நாளில் மாற்றி காட்டுவா இந்த தாய். இப்போ உங்களுக்கு மந்திரம் சொல்லித்தரேன், கூட சேர்ந்து சொல்லுங்க. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அழகா வருது இந்த மந்திரத்தை. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் முதல் சொல்ல ஆரம்பிங்களேன், உங்களுக்கே தெரியும் ஒரு நிம்மதி கிடைக்கும். அடுத்தது பூஜை ஆரம்பிங்க. மாதம் ஜென்ம நட்சத்திரம் வரும், அந்த நட்சத்திரத்தனிக்கு ஒரு பிடி உணவு கோமாதா கொடுத்துருவாங்க. அம்பாளின் பூஜையை பண்ணுங்க, அந்த மண்ணை மிதிங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த மண்ணில் நல்ல
வண்ணம் வாழ வழிகாட்டுவால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெயபிரத்யங்கரே நன்றியா. உங்களின் அழைப்புக்கு சுவாமிகள் சொன்ன இந்த பூஜை முறைகளை இன்றைய ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். சுவாமி, அன்னையின் பாத கமலத்தை வாங்கி வைத்து பூஜை செய்வதனால் என்னென்ன மகிமைகள், எண்ணற்ற மகிமைகள் சொல்லியிருக்காங்க, அதுல என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறது ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் நம்ம தொகுப்பா ஒரு பாத கமலத்தின் மகிமை பார்த்துட்டு வந்தோம். நேர்களை, பாத கமல பூஜை முறைகள் வீட்டில் வைத்து பூஜையில் வழிபடுறதுனால என்னென்ன பயன்கள், என்னென்ன மகிமைங்கிறத தொகுப்பாக இப்ப பாத்துட்டு வந்துடலாம். ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வண வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிட பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க நவக்கிரக பிடியில் இருந்து நம்மை காக்க தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த ஆறு அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற அமாவாசையை முன்னிட்டு அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசி பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025232300 மற்றும் 9840086373. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. என்னோட பேர் முத்துலட்சுமி, திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வரேன். நான் ராகு கால பூஜை முதல் முறையா வந்து டிவி நிகழ்ச்சியில தான் பார்த்தேன். 21 நாள் ஃபர்ஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதுல என்ன தெரியுது மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி எங்க வீட்டுல பிரச்சனைகள் வந்தனா ரூம்ல வந்து தூங்கவே முடியாது. எப்பயுமே ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நைட்லாம் தூங்க முடியாது. அன் டைம் நான் எந்த செந்திரிச்சு உட்காந்து ஒரு ஃபீல்ல வந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பல நாளா இதே பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சரி இந்த ராகுகல பூஜை பண்ணி பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்ட்டு ராகுகல பூஜை ஆரம்பிச்சேன். 21 நாள் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், அப்படி இல்லை எதுவுமே நடக்கலன்னா நம்ம விட்டுறலாம் நினைச்சுதான் நான் ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்ச 10 நாள்லயே வந்து எங்க வீட்டுல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு நல்லா தெரிஞ்சது. ஏதோ ஒரு தீய சக்தி வீட்டுல இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டே இருந்தது. அம்மாவே கனவுல வந்து உணர்த்தினாங்க. அது நாகரூபத்திலேயே வந்து விரட்டி அடிச்ச மாதிரி எனக்கு கண்ணார வந்து கனவுல நான் கண்டேன். அடுத்த செகண்டே அடுத்த மாசமே எனக்கு பாதம் வாங்கியே ஆகணும், இவ்வளவு தூரத்துக்கு இந்த பூஜை உண்மையா இருக்கும் போது பண்ணாம இருக்க கூடாதுன்னு பாதம் அடுத்த மறுமாசமே நானே கையில இருந்த ரெடி காஷை வச்சு பாதகம்ல வாங்கினேன். குருஜி கையால தான் நான் வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு அந்த குருஜிட்டே நான் கேட்டேன், குருஜி இந்த மாதிரி எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொன்னேன், மாதுளம்பழம் நான் தரேம்மா சண்டி ஹோமத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரு. சண்டி ஹோமத்துக்கு நான் வந்தேன், மாதுளம்பழம் வாங்கிட்டு போனேன். வாங்கிட்டு போன 2 மாசத்துல எனக்கு நீர்க்கட்டி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கிட்டு போய் சாப்பிட்ட அடுத்த மாசம் நான் போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணும்போது நீர் கட்டி எதுவுமே இல்லம்மா, உங்களுக்கு நல்லா இருக்கு, கண்டிப்பா அடுத்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை நின்று
சொன்னாங்க. அதே மாதிரி நான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆன அந்த 1 இயர்க்குள்ளேயே எனக்கு வந்து ஒரு பையன் பிறந்தான். அவனுக்கு பையன் வந்து ஜெய் மித்ரான்னு பேர் வச்சிருக்கேன் நானு. அந்த அம்மாவோட பேரே தான் நான் வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சேன். இப்ப அது மட்டும் இல்லாம கணவருக்கு வந்து ரொம்ப நாளா வந்து வேலையில வந்து எந்த ஒரு மாற்றமே தெரியல. ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளா வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதுவும் நடந்தது. பாதக்கமலை வாங்கின நிறைய மகிமை என்னோட உடம்புல வந்து சில நாள் எந்திரிக்க முடியாது, படுத்த ரொம்ப டயர்டா இருக்கும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆனா ராகுகலை பூஜை பண்ணி அந்த பேரிச்சம்பழம் தண்ணி இதெல்லாம் சாப்பிட்டு வர எனக்கு எல்லாமே சரியாயிருச்சு. இப்ப என் குழந்தையும் சரி நானும் சரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். இந்த பூஜையை கொடுத்த குருஜிக்கு ரொம்ப ரொம்ப கோடான நன்றி. யாரெல்லாம் வந்து குழந்தை பைக்கியத்தால கஷ்டப்படுறாங்களோ, யாரெல்லாம் வீட்டுல தீய சக்தி இருக்குன்னு யாரெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ தயவு செய்து இந்த பூஜை பண்ணுங்க. சத்தியமான உண்மை இது, குருஜி கொடுத்தது. எந்த பல்ல கோயிலுக்கு நான் போயிட்டேன், பல்ல கோயிலுக்கு நான் போயிட்டேன், எந்த ஒரு கோயிலையும் நான் போய் எனக்கு பலன் எதுவுமே கொடுக்க கிடையாது. இந்த பூஜை நான் எப்ப ஆரம்பிச்சனோ அந்த மாதிரி எனக்கு கை நிறைய எனக்கு குழந்தைய கொடுத்தாங்க. அது சொல்லியே கொடுத்தாங்க, உனக்கு இந்த தேதியில நான் குழந்தைய கொடுப்பேன், உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கும், அது என்னோட பொறுப்புன்னாங்க. அதே மாதிரி கொடுத்தாங்க. நான் பல வருஷமா நான் கண்ட கனவு இன்னைக்கு நிறைவேறிக்கணும். அந்த அம்மானாலதான் இந்த எளிய பூஜை முறையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி. இந்த பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த பூஜையை ஆரம்பிங்க, கண்டிப்பா எல்லாமே நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். ஜெய் பிரத்திங்கரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கரே. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்திங்கரா நடுநிசி ஹோமம் வரும் June 28 மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் July 4 நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 முதல் 6 வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025233000 வாட்ஸ்அப் எண் 9840008633. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ராகு கால பூஜை முறைகள் பாதகமல பூஜை முறையின் மூலமாக தீர்ந்து விட்டதுங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சான்று கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சுவாமி, நம்ம மகிமையை சொல்லிட்டே இருக்காங்க. இதுல இந்த அம்மா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க, அடுக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு நடக்கக்கூடியது, அதாவது 21 தான் ராகு கால பூஜை முறைகள்னு சுவாமி சொல்லியிருக்கீங்க, ஆனா 10 கூட நடந்திருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சுவாமி? நிச்சயமா, அதாவது ஒரே நாள்ல நடந்திருக்கு. அதாவது ராகுகால பூஜையை கொடுத்துருக்கேன், இதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பேசுவது வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு இருக்கு, அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன்னா நீங்கள் இந்த நிகழ்ச்சி 1 பத்தாது. ஒரு நாள் நடத்தினா கூட பேசிக்கிட்டே இருக்கலாம், அடியார்கள் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு 10 நடந்திருக்கு, தீய சக்தியை விரட்டியிருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் கொடுத்துருக்கா. அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னமும் நான் இருக்கேன்னு பேசுறா. 10 அடி எடுத்து வைக்கின்றோம். பாதகமலத்தின் சக்தியை புதிதாக பார்க்கின்றவர்களும் பாதகமலத்தை பூஜிக்கின்ற அடியார்களும் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் பக்தியோடு பூஜை செய்யுங்கள், இன்னும் பக்தியோடு அவளோடு நெருங்குங்கள். உங்களுக்கு சத்தியமாக இந்த பாதகமலம் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கும். நம்பிக்கையோடு புதிதாக பார்க்கின்றவர்கள் பாதகமலத்தை பிடிக்க முயற்சி செய்யுங்கள். சரியா? ஒரு அடியார் இணைப்புல இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் ஜெய் பிரத்யங்கர. நேரம்
வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க இருந்து அழைக்கிறீங்க? கொரட்டூர்ல இருந்து பேசுறேன். சுவாமி கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஓம் நன்றாக குருவாக குருவே துணை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே குருஜி ஜெய் பிரத்யங்கரேமா குருஜி மாதிரி சொல்லுங்கம்மா. நான் ராகுகால பூஜை 4 வருஷமா பண்றேன் பூஜை குருஜி. சரிம்மா. பண்ணி ஒரு 10 நாள்லயே எனக்கு வந்து பாதகமலம் வாங்கினேன் குருஜி. சரிம்மா. அவரு எங்க வீட்டுக்காருக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியாக இருந்தது, தேவசக்தினால ரொம்ப அவசரப்பட்டாரு குருஜி. சரிம்மா. வந்து சரின்னு ஒரு ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, இது மாதிரி வந்து கோயிலுக்கு போறேன் நீ வா வந்து அவன் போனீங்கன்னா தெரியாவும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரிம்மா. சரின்னு வந்து அங்க வந்த மறுநாளே நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குருஜி. சரிம்மா. போட்டோ வாங்கி வந்து மறுநாளே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரே வேண்டுதல் தான் வச்சேன், இந்த தீய சக்தினால நாங்க வந்து என் குடும்பம் நல்லா ஆகணும், அந்த தீய சக்தினால ரொம்ப குடி அதிகமாயிடுச்சு குருஜி. சரிம்மா சரிம்மா. இந்த பூஜை பண்ணி என் பண்ண உடனே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெளிவா எனக்கு அம்மா இருக்கிறத நான் உணர்ந்துட்டேன் குருஜி. சந்தோஷம். இந்த பாரதம்மா வந்த உடனே எனக்கு அவங்க அம்மா எல்லாத்தையும் சரி குடுத்து பண்ணி விட்டாங்க குருஜி. சரி 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 சரிம்மா. எனக்கு வந்து இந்த பாரதம்மா வந்து அவ்வளவு ஒரு அற்புதம் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தாங்க குருஜி. சரி சரி சரிம்மா. வந்து ஆலோசனை எடுத்து பரிகாரமும் பண்ணிட்டீங்க. உடனே வந்து ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தேன் எனக்கு நடந்தது குருஜி. எனக்கு இவரு வந்து ஒரு ட்ரை சைக்கிள் தான் குருஜி ஓட்டுறாரு. சரி சரிம்மா. ரொம்ப எந்த பெரிய வேலை எதுவும் இல்ல, ஒரு ட்ரை சைக்கிள் தான் ஓட்டுறாரு. எங்களால செய்ய முடியற நிலைமையே இல்ல. ஆனா எங்க அம்மாவோட வெச்ச வேண்டுதல்னால எனக்கு 15 நாள் பாதகம்ல வந்த 15 நாள்லயே நான் பரிகாரம் பண்றதுக்கு வந்தேன். சந்தோஷமா சந்தோஷமா. எனக்கு நடந்த ஒரு அற்புதமே எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தான் சந்தோஷம். இப்ப வீட்டுக்கார் குடிக்கிறதெல்லாம் இல்லையா, நல்லா இருக்கறா? அவ நல்ல பாதையை காட்டி உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்து சென்றிருக்கா பாருங்க. சரியா இன்று வரை நம்ம கூட இருக்கா, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு மேல இல்லையா? சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நல்லா இருக்குமா? எல்லாருக்கும் சொல்லுங்க, அம்பாளுடைய புகழ சொல்லுங்க. நேரம் குறைவா இருக்கு, எல்லாருக்கும் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம், இன்னும் நல்லா இருப்பீங்க, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை அழைத்து செல்வா, கூடவே இருப்பா, பேசிக்கிட்டு இருப்பா. பேசும் தெய்வம், பாதகமலத்தை வச்சு வாழ்க்கை மாறும்ன்றதுக்கு ஒரு சாட்சி. பரிகாரம் செய்து வாழ்க்கை
மாறும்ன்றதுக்கு ஒரு சாட்சி. பரிகாரத்தை விட பாதகமலம் 10ஆம் ஆண்டில் அடி எடுத்து வைக்கின்றோம். நீங்கள் பேசியதை கேட்டு எத்தனை பேர் பாதகமலம் வாங்க போறாங்களோ அந்த பலனும் புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கட்டுமா. நல்லா இருங்கம்மா. ஜெயபுரத்துங்கிற ஜெயபுரத்தின் அழைப்புக்கு பல மகிமையில் சொல்லியிருக்கீங்க. இந்த மகிமை இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் ஏற்படட்டும். சுவாமி, நமது பீடத்தில் வந்து தேய்பிறை அஷ்டமி ஹோமம் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் சொல்லுங்க சுவாமி. நிச்சயமா, தேய்பிறை அஷ்டமி நம் கஷ்டங்கள் தேய்ந்து போகும். இதுவும் அன்னை சொல்லிதான் நம்ம தேய்பிறை அஷ்டமி ஹோமம் பண்ணிட்டு இருக்கோம். தேய்பிறை அஷ்டமி பீடம் அமைக்கிறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் பண்ணிட்டு இருந்தேன். என் நடுநிசையில பண்ணுவேன், அப்ப வீட்டில தான் பண்ணுவேன். ரொம்ப சிரமம் எல்லாருக்கும், ஏன்னா அந்த இடத்துல பண்றது அவ்வளவு சிரமம். ஆனா அம்பாள் பீடம் அமைந்து ரொம்ப அவள் உத்தரவு கொடுத்தோடனே தான் பீடத்தில் ஆரம்பித்தேன். எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்க சொன்னால், ஆனால் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் தான் பீடத்தில் ஆரம்பித்தோம். 2018 ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடிலேருந்து பீடம் ஆரம்பத்துலேருந்து சண்டி ஹோமம் பண்ணிக்கிட்டு எல்லாமே அவள் செய்து, அவள் சொல்லி, எல்லாமே அவள் சொல்லி. இந்த அம்பாளுடைய மூல விக்கிரகம் எனக்கு பின்னாடி இருக்காங்க பாருங்க. இவங்களை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறம் இந்த விக்கிரகம் வைத்ததுலேருந்து எனக்கு வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தை பண்ணு. எனக்கா ஒரு சங்கடம், ஏன்னா வாரந்தோறும் ஒரு ஹோமம்னா என்னோடு பணி செய்ய, நான் என்ன ஈக்கிறான், பணி செய்கிறவங்களையும் ஈக்கணுமே, கொஞ்சமா பார்த்துக்கோமா அப்படின்னு கொஞ்சம் அப்படி விட்டுட்டேன். ஒரு மாதம் பிப்ரவரி சொன்னால் விட்டுட்டேன். அடுத்தது மார்ச்சில் சொன்னான் கொஞ்சம் பார்த்துக்கோமா, அப்படி கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் அப்படி கேட்குறோம், உரிமை இருக்கு இல்லையா, அப்படி கேட்டு அப்படியே விலகி வந்துடுது. ஏப்ரல் மாதம் 3வது கடுமையாக சொல்லிட்டான், இந்த மாதம் இப்பொழுது நீ செய்தாக வேண்டும் அப்படின்னா உடனே சொல்லிட்டேன். சித்திர வருஷப்பிறப்பு அன்னைக்கு சொன்னால் 16ஆம் தேதி உடனே ஆரம்பிக்கணும். நடுவில் 1 நாள் 15 சித்திர வருஷப்பிறப்பு அன்னைக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு காய்கனி அலங்காரம் பண்ணி எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அப்போ 1 நாள் தான் கேப்பு. நாள் அன்னைக்கு நம்ம வந்து அடுத்த நாள் வளர்பிறை அஷ்டமி ஹோமம் ஆரம்பிக்க சொல்லி கடுமையாக உத்தரவிடுறது ஆரம்பிக்கணும். சரிங்க, அவ்வளோதான் ஆரம்பித்தாச்சு. இன்னைக்கு வாரந்தோறும் ஒரு ஹோமம், 4 வாரத்திலையும் நாம் பீடத்தில் இருக்கும் பூஜைகள், நேரம் கிடையாது, ஒரு வாரமும் தவிர்க்க முடியாது. அதனால இந்த வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தில் கலந்துக்கிட்டால் என்ன பலன், அவள் சொல்லி ஆரம்பித்த முதல் ஹோமம், அவள் சொல்லி ஆரம்பித்தது தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமம், குருவாக்காக சண்டி ஹோமத்தை பண்ணிட்டு வரேன், அவள் சொல்லி ஆரம்பித்தது வளர்பு தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமத்தில் கலந்து கொண்டால் கஷ்டங்கள் தேய்ந்து போகும். வருகின்ற June 28 அந்த தேய்பிறை அஷ்டமி நடுநிசி ஹோமம். ஆனால் இப்போ வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தில் கலந்து கொண்டால் உங்களுக்கு என்னென்ன வளர்ச்சிகள் வேண்டுமோ அது அனைத்தும் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தில். அந்த வளர்பிறை அஷ்டமி நடுநிசியில் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது போல இங்கு கிடையாது. இது பகலில் நடைபெறுகின்ற ஹோமம். 7 மணிக்கு ஆரம்பித்தால் 12 மணிக்கு முடிஞ்சிடும். அதே போல இந்த ஹோமத்தில் அனைவரும் கலந்து கொள்ள முடியாது. முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே, முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த ஹோமம், புரியுதுங்களா? ஏன்னா எல்லாரையும் உள்ள அனுமதி கிடையாது. இன்னும் கொஞ்ச நாளாக தேய்பிறை அஷ்டமின்னு சொன்னாலும் சொல்லிடுவோம், ஏன்னா மக்கள் வந்து அமைதியாக இருப்பதில்லை. சலசலப்பு இருந்தால் அந்த இடத்துல தெய்வம் இருக்காது, வந்தால் அமைதியாக இருக்கணும். அப்படி அமைதியாக இருப்பவர்கள் மட்டும் உள்ள விடணுன்றதுக்காக தான் வளர்பிறை அஷ்டமி ஹோமத்தில் குறிப்பிட்டவர்கள் மட்டும். மூலிகை சங்கல்பம் இருக்கு. இந்த மூலிகை சங்கல்பம் உங்க கையில கருப்பு துணியில அனைத்து விதமான அவள் சொன்ன மூலிகை முடிந்து உங்க கையில கொடுத்து சங்கல்பம் செய்ததுக்கு அப்புறம் அம்பாளை 3 முறை நீங்கள் 2 அம்பாளையும் 3 முறை வலம் வரணும் உங்கள் பிரச்சனையை நடத்தி கொண்டு. அதுக்கப்புறம் மேல வந்ததுக்கப்புறம் ஹோமம் பூர்த்தி ஆகும் போது நீங்க வரீங்க, நான் பக்கத்தில் நிற்பேன், நீங்கள் யாகத்தில் நேரடியாக உங்களுடைய வேண்டுதலை செலுத்துங்கள். என் கையில் கொடுக்கல, நீங்களே செலுத்துறீங்க. முதல் முறையாக இதை ஆரம்பித்து வைத்துள்ளார். அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிதாக பார்க்கின்றவர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் சங்கல்பம் உண்டு, உங்களுக்காக நான் செலுத்தி விடுவேன். அதனால் வளர்பிறை அஷ்டமி ஹோமம் அனைத்து விதமான வளர்ச்சியை தரும். தொழில் இருக்கு, வருமானம் இருக்கு, பத்தலை வளர்பிறை அஷ்டமி ஹோமம், குழந்தை இருக்கு, அடுத்த குழந்தையில வளர்பிறை அஷ்டமி ஹோமம், புரியுதுங்களா? திருமணம் ஆயிட்டும் 2 பேருக்கும் ஒற்றுமை இல்லை, வளர்பிறை அஷ்டமி ஹோமம். பணம் இவ்வளோ வர வேண்டியது இருக்கு, ஆனால் பணம் இருக்கு, கோடி கோடியாக வர வேண்டியது இருக்கு, வரல, வளர்பிறை அஷ்டமி ஹோமம். அதனால இந்த வளர்பிறை அஷ்டமி ஹோமம் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்னையின் வாக்கு கிணங்கு இது 3வது வளர்பிறை அஷ்டமி ஹோமம், நாளை நடைபெற இருக்கு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரியா, வளர்பிறை அஷ்டமி ஹோமம் பத்தி விளக்கமான முறையில் கொடுத்தீங்க சுவாமி. நேரம் மிக குறைவா இருக்கு. பௌர்ணமி புஷ்பாஞ்சலி பூஜையை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க. பௌர்ணமி புஷ்பாஞ்சலி பூஜை என்பது அம்பாளுக்கு நீங்கள் அவள் பாதத்தில் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து புஷ்பாஞ்சலியில் அவ பாதத்தில் 1.5 மணி நேரம் இருக்குமா, 2 அம்பாள் பாதத்திலையும். அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்க இருக்கின்றது.
பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே போல சிம்ம முகக்கவசம் ஜெய் ப்ரொடெக்டட் தாயத்து ரொம்ப முக்கியம் நம்ம அடியார்களுக்கு. அனைவராலும் பரிகாரங்கள் செய்ய முடியாது. இந்த ஜெய் ப்ரொடெக்டட் தாயத்தும் சிம்ம முகக்கவசத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த ஜெய் ப்ரொடெக்டட் தாயத்து சிம்ம முகக்கவசம் அணியும் போது அந்த சிம்ம முகக்கவசம் எப்படி இருக்கும்னு காட்சிப்படுத்தியிருப்போம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சிம்ம முகக்கவசத்தை நீங்கள் அணியும் போது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வாள், பாதுகாப்பாக இருப்பாள், ஆபத்தில் வருபவளே போற்றி. நீங்கள் அணியும் போது உங்களை ஆபத்தில் இருந்து காத்து உங்களோடு வருகின்ற அத்தனை பேரையும் காப்பாற்றுறாள். நாம் ஒருவரால் இத்தனை பேரை காப்பாற்ற முடியும் என்றால் நாம் அனைவரும் சிம்ம முகக்கவசம் அணிந்து கொள்ள வேண்டும். ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து என்பது கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. திருஷ்டிகள் இருந்து நம்மளை காத்துக்கொள்ள ஜெய் ப்ரொடெக்டர் தாயத்து அன்னை அவள் கொடுத்ததை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது ரெண்டும் அணிந்து கொண்டு சிம்மமோகவசமும் ப்ரொடெக்டர் அணிந்து கொண்டு இப்போ ஒரு அடியார் பேசினாங்க பாருங்க, முதல் மகிமை அந்த ஜெய் பிரபஞ்ச சக்தி என்னைய தடவரும், எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கவலை, வேலைக்கு போகிறவங்க எவ்வளோ ப்ரெஷர், முக்கியமாக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ப்ரெஷரில் இருக்காங்க, நீ பூஜை கூட பண்ண வேணாயா, இந்த ஜெய் பிரபஞ்ச சக்தி என்னையை பயன்படுத்து, அப்புறம் இவளை பற்றி தெரிஞ்சுக்கோ. அனைவரும் பயன்படுத்தலாம் ஜெய் பிரபஞ்ச சக்தி என்னை பயன்படுத்தி கொண்டுக்கிற, அப்புறம் நீங்கள் ப்ரொடெக்டர் தாயத்து சிம்மமோகவசத்தை போட்டு பாருங்கள். பரிகாரம் செய்யாதவர்களுக்கு இந்த ரெண்டும் தாயத்தையும் சிம்மமோகவசத்தையும் போட்டு அணிந்து கொண்டால், இந்த எண்ணெயை பயன்படுத்தினால் மாபெரும் சக்தியாக உங்களை இயக்குகின்றால், பரிகாரம் செய்ததுக்கு சமமாக இயக்குகின்றால் ஜெய் பிரபஞ்ச சக்தி பொடியும் பயன்படுத்துங்கள். வீட்டில் விளக்கேற்றும் போது ஜெய் சர்வமங்கள எண்ணெயை விட்டு விளக்கேற்றுங்கள். ஜெய் பிரத்திங்கிரா பீடத்தில் நடக்கும் யாகத்திற்கு சமமாக இந்த அரை மணி நேரத்தில் விளக்கே, ஒன்றரை மணி நேரம் விளக்கேறும் போது ஒரு அரை மணி நேரம் அவளிடம் வேண்டுங்கள். உங்கள் கோரிக்கைக்கு பலன் உடனே கிடைக்கும். அனைத்தும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இவை அனைத்தும் உங்களுக்காக அன்னை அவள் வழங்கியது. சரியா, நிறைய தகவல் சொல்லிட்டீங்க சுவாமி, எல்லாமே பயனுள்ள தகவல்கள். அதாவது நம்மளுக்கு சுவாமி சொன்னீங்க ஜெயப்ரத்திங்கிற அன்னையை பற்றி பேசுறதுக்கு ஒரு மணி நேரம் பத்தாது, ஒரு நாள் அவ்வளவு தகவல் சொல்லிட்டே இருக்கீங்க சுவாமி. நேரம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் விரிவாக பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி சுவாமி. எல்லோரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னையிடம் வேண்டுகின்றேன். ஜெய் பிரத்திங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிரே. என்ன நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் பதிவாகவே கொடுத்துருக்கின்றோம் ஜெய் பிரத்யங்கரா யூடியூப் சேனலில். நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கனாலே அனைத்து தகவலும் அதிலே கிடைக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள, மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025233000 வாட்ஸ்அப் எண், 9840008633. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம், அஞ்சல் செங்கல்பட்டு. செல் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840008633. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.